நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதோட ஹிந்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் கிழக்கு பூடானோட பகுதிகளை முதன்முறையாக சீனா வந்து சொந்தம் கொண் சொந்தம் கொண்டாடுறாங்க அது சீனா ஃபஸ்ட்டு டைமாக சொந்தம் கொண்டாடுறானா அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பிக்கில் கொடுத்துருக்கான் கிழக்கு பூடான் அவன் மொத்த பூடானும் ஃபஸ்ட் டைம் சொந்த கொண்டாடலை அது எப்பயோ சொந்த கொண்டாடிட்டாங்க இப்போ கிழக்கு பூடானை சொந்தம் இருக்காங்க பூடானே பார்த்தோம்னா ஒரு சின்ன கண்ட்ரி ஓகேவா அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா நாடு கூடவும் ஓரளவுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் போலாம் சண்டை போட்டுகிட்டு இருக்கிற சீனா உலகத்திலே ஒரு அமைதியான நாடுன்னு சொல்லப்படக்கூடிய பூடான் கூடவும் வந்து இப்போ சண்டை இருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சங்டிங் வன உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்சோரிக்கு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் குளோபல் என் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு யூஎன்வோட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படி ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவில் போயிட்டு டெவல ஃபண்டை நீங்கள் அலாட் பண்ணலான்னு சொல்லிட்டு சைனா என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் மேலே வந்து ஒரு கண்டனம் கண்டனம் தெரிவித்தாங்க ஸோ அதை எதிர்க்கிற விதமாக நம்ம பூடான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவித்தாங்க ஸோ திடீர்னு உடனே சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சான்ச்சுவரி மட்டும்தான் தான் எங்களும் சொந்தம் கொண்டாடினாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கு பூடானே இந்த செக்டாரே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் ஈஸ்டர்ன் செக்டார் ஃபுல்லாகவுமே எங்கள் சைனாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த பகுதிகளை சீனா வந்து சொந்தம் கொண்டாடிச்சு பூடானில்னு பார்த்தோம்னா நார்த்தில் இருக்கக்கூடிய லுக் ஏரியா அது இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆல்ரெடி கொஞ்சம் வந்து அவங்க டிஸ்பியூட்டட் ஏரியாவில் போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய சும்பி வேலி டோக்லாம் பிளேட்டூ சும்பி வேலி இந்த ரீஜனில் இருக்கும் டோக்லாம் பிளேட்டுன்றது இங்கே இருக்குது ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஸோ இதுதான் வந்து டோக்லாம் பிளேட்டூ இந்த பக்கம் பூடான் இருக்குது இந்த பக்கம் திபெத் அதாவது நம்ம சைனா இந்த பக்கம் வந்து சிக்கிம் இந்தியா இருக்குது அது சிக்கிம் சைனா பூடான் இந்த இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டோக்லாம் தான் வந்து ஒரு பிளேட்டு ஸோ திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம்னா சைனா வந்து டோக்லாமில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிணாங்க அதில் இந்தியா போயிட்டு பூடானுக்கு சார்பாக நம்ம தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து சைனா வந்து பின் வாங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சைனா வந்து இப்போ அகெயின் கிழக்கு பூடான்னு சொந்த கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் மண் அரிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு சாயில் எரோஷன் பிளானுக்கு சைனா வந்து எந்த ஒரு அப்செக்ஷனுமே தரலை இது வந்து பூடானுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு திட்டம் அது இதுக்கு பூடான் சைனா எதுவுமே சொல்லலை ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சேஞ்சுவரிக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனா பூடான் வந்து பூடானை சைனா வந்து வேலைக்குவங்க பார்த்துருப்பாங்க பூடான் வந்து ஒத்துக்கலை ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளே பார்த்தா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து அகே சைனாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க எக்ஸப்ட்டு இந்த பூடான் மியான்மர் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம எக்ஸாம் என்ன கேட்கலாம் இந்த சங்டிங் வன உயிரியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு என்விரான்மெண்டலுக்கு வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுற ஆர்கனைசேஷன் எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்புறம் வந்து இந்த சும்பி வேலி டோக்லாம் பிளே எங்கே இருக்குன்னு கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாநிலங்கள் வந்து உணவு பயிர்களை பெரும் அந்த அளவு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரிசியை ஒரு ஏழு மாநிலங்கள் வந்து அறுபது சதவிகித அரிசியை வந்து வாங்கியிருக்காங்க ஒன் ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ் சுமார் முப்பது லட்சம் டன்னு வந்து அவங்க விலை அரிசியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு வந்து செவன்த்து ப்ளேஸில் இருக்குது தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் டன்ஸு ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செவன்த்துக்கு முன்ன வித்தியாசம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மடங்கு வந்து உத்தரப்பிரதேசம் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க இது அரிசியில் கோதுமையில் வந்து அதிக அளவு வாங்கின மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் செகண்ட் வந்து உத்திரப்பிரதேஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க டாப் பொசிஷனில் வந்து இருக்காங்க ஸோ இதில் டேட்டாஸ் படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாநிலங்கள் வந்து ஓ மொத்தமாக சேர்த்து தொண்ணூறு புள்ளி எழுபத்தி ஒன்று லட்சம் டன்னு தான் வந்து வாங்கினாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் டன்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன் நம்ம வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த உணவுப் பொருட்களை எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட இருந்து மாநிலங்கள் வந்து வாங்குகிறாங்க ஸோ மாநிலங்களுக்கு உணவுகளை வந்து எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி மாநிலங்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை மத்திய அரசு வந்து இருக்காங்க அதில் பார்த்தோம்னாக்கா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னுரிமை பெற்ற குடும்பங்கள் அது வந்து ரேஷன் கார்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு ஒயிட் கலர் ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க ஒரு ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பேரில் க்ரீனிஷ் கலரில் ஒரு மாதிரி ஒரு ரேஷன் கார்டு இருக்கும் ஸோ அந்த ஒயிட் கலர் தான் வந்து ப்ரையாரிட்டிக்கு ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த ப்ளூ கலர் அது வந்து அந்தியோதயா ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த கார்டில் பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த அந்தியோதயான்றது யாருக்குன்னா போரஸ்டு போர் ஏழைகளுக்குள்ளே யார் ஏழைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்டை ஸோ அதில் வந்து மாதத்துக்கு முப்பத்தி அஞ்சு கிலோகிராம் பர் ஃபேமிலி ஒரு தனிநபருக்கு கிடையாது ஒரு ஃபேமிலிக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோகிராம் உணவு தானிய பயிர்களை வழங்குவாங்க அது அரிசி கிடையாது அரிசி மட்டும் தனியாக கிடையாது ஓவரால் அரிசி கோதுமை பருப்புகள் எல்லாமே சேர்த்து முப்பத்தஞ்சு கிலோ கொடுக்கணும் அப்படின்றது இந்த அந்தியோதயா ஸ்கீம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கேட்கலாம் அந்தியோதயா ஸ்கீம் மூலயமா வந்து எத்தனை கிலோ உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்புறம் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டரின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு அஞ்சு கிலோகிராம் பர் பர்சன் பெர் மந்த்து ஒரு நபருக்கு அஞ்சு கிலோகிராம் ஒரு மாதத்துக்கு தராங்க இப்போ குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாங்கன்னா இருபது கிலோ வந்து கொடுப்பாங்க ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து இதுதான் ஸோ இந்த ஸ்கீமே வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா என்எஃப்எஸ்ஏ மூலயமா தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் வருது ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க பிலோ பாவர்ட்டி லைன் அபவ் பாவர்ட்டி லைன் அந்தியோதயா அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து பிரித்து மூணு கேட்டகரியில் அரிசி பொருட்கள் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ இது இப்போத்தையும் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு என்எஃப்எஸ்சி மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா உணவுப் பொருட்களை மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து மக்களுக்கு வந்து வழங்கிட்டுருக்காங்க மத்திய அரசும் இதில் வந்து ஒத்துழைப்பு வந்து தந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த கோவிட் நைன்டீன் லா லாக்டவுன் போடும்போது பிரதம மந்திரி ஏழைகளின் நலவாழ்வு உணவு திட்டம் இதை நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் இங்கேயே கூட கரண்ட் வயசில் நிறைய பார்த்துருக்கோம் வேணால் வந்து அந்த வீடியோஸ்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா இந்த திட்டத்தின் மூலிமாவும் இந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மட்டும் இல்லாமல் இல்லை இந்த அஞ்சு கிலோ அரிசி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஃபைவ் கேஜி ஃபுட் கிரெயின்ஸும் ஒன் கேஜி தாளம் வந்து அடிஷ்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருந்த டைம் வந்து ஜூன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆத்ம நிர்பார் கரீப் கல்யாண் யோஜனா கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா ஸோ இதை பற்றி நம்ம வந்து மோனி கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ புலம்பெயர்ந்தவர்களுக்கான ஏழைகள் நலவாழ்வு உணவுத் திட்டத்தின் மூலயமா வந்து நிறைய ஃபுட் க்ரீன்ஸும் வந்து அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ மே மந்தோடு அது வந்து முடிஞ்சு போச்சு ஸோ வந்து இதை வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை எதனாலனா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசு வந்து வச்சிருந்தாங்க ஸோ இதில் என்ன கொஷன் கேட்கலாம் என்எஃப்எஸ்ஐ பற்றி கொஷ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சிஸ்டம்னா என்ன அயோத்திய அந்தியோதயா ஸ்கீம்னா ரேஷன் கார்டெலாம் எத்தனை கிலோ அரிசி கொடுப்பாங்க யாருக்காக இந்த இந்த அந்தியோதயா வந்து இருக்குது அப்புறம் வந்து பிரதான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு அரிசியில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க கோதுமையை ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நேஷனல் ஃபுட் சேஃப் ஃபுட் சேஃப்டி ஆக்ட் அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்எஃப்எஸ்ஏ ஆக்ட் இதான் சொல்லுவாங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சட்டம் யூபிஏ கவர்மெண்ட் வந்து அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ரூ கடைசியாக ஆட்சி விட்டு போகும்போது போடப்பட்ட ஒரு ஆக்ட் தான் இது ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பன்னெண்டில் வந்து இது சட்டமாக மாறுது ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணுறாங்க ஆனால் சட்டமாக மாறுனதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஸோ என்எஃப்எஸ்ஏன்றது வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதே மாதிரி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சட்டமுள்ள திட்டம் இது ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து போடப்பட்ட ஒரு திட்டம் தான் இதோட எய்ம் என்னென்னு பார்த்தோம்னா உணவுப் பொருள்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அதுதான் வந்து இதோடய எய்ம் ஸோ வேற வேறு என்எஃப்எஸ்ஏன்றது வேற ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஸோ இப்போ என்எஃப்எஸ்ஏ பக்கம் வருவோம் என்எஃப்எஸ்சோயோடய நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா மூணில் ரெண்டு மடங்கு மக்களுக்கு சப்சிடைஸு ப்ரைஸில் மானிய உணவுப் பொருட்களை வழங்குறதுதான் வந்து இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தோட முக்கியமான எய்மே ஸோ இதில் சப்சடைஸ் ப்ரைஸில் என்ன தராங்கன்னா அரிசி ஒரு கிலோ மூணு ரூபாய்க்கும் கோதுமை ரெண்டு ரூபாய்க்கும் கம்பு ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கும் வந்து தராங்க ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த மூணு ரூபாயுமே அவங்க பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் மதிய உணவு திட்டமும் உள்ளே வந்துடும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு சேவை திட்டம் ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டமும் சர்வீஸும் வந்து இதுக்குள்ளே வந்துடுது பிடிஎஸ் பொது விநியோக திட்டமும் இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்தியோதயா ஸ்கீம் மூலயமா ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி அஞ்சு கிலோகிராம் போ ஒரு உணவு உணவுப் பொருள்களும் ப்ரையாரிட்டி ஹோல்ட் கார்டு மூலிமா நம்மளுக்கு ஒரு பர்சனுக்கு அஞ்சு கிலோகிராம் உணவுப் பொருள்களும் நம்மளுக்கு வந்து இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேக்சின் ட்ரயலை வந்து அட்லீஸ்ட்டு ஆறுலேருந்து ஒம்பது மாதம் ஆச்சு நம்மளுக்கு பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஆகஸ்ட் பதினஞ்சுலேயே வந்து டெட்லைன் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சௌமியா சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள்யூஹெச்ஓட டெபிட்டி சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த இந்த வேக்சின் பற்றியும் நம்ம வந்து கரண்ட் ஒரு ஒரு வாரமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கோவேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து உருவாக்குன ஒரு கோவிட் நைன்டீனுக்கான ஒரு தடுப்பூசி ஒரு தடுப்பூசியை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கும் தேர்டு ட்ரையலுக்கும் நடுவில் அட்லீஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சௌமியா அதை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து தேர்டு ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பீடாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம எப்போ எப்போ டார்கெட் வச்சுருக்கோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் வந்து அட்லீஸ்ட் இந்தியாவில் ஒரு பன்னெண்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம வந்து குறைஞ்சாலும் நம்ம வந்து ட்ரைல் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க செக் ஹியூமன் ட்ரைல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் வந்து இருக்குது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் ட்ரையல் பண்ண போகிறாங்க ஸோ இதில் நம்ம எக்ஸாம் என்னென்னா எக்ஸாம்க்கு என்ன யூஸ் ஆகும்னா இதேதான் கோவேக்சின் யார் கண்டுபிடிச்சா எப்போ கண்டுபிடிச்சா இந்தியாவின் முதல் மருந்து எது அதெல்லாம் வந்து கேட்பாங்க எப்போ எதுக்குள்ள நம்ம பண்ண போகிறோம் அதுவும் நம்மளுக்கு இருக்குது நெக்ஸ்ட் அடுத்தது சேம் இது நம்ம நேற்று பார்த்துருப்போம் ரெம்டிசிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரல் ஆன்டி வைரல் அதாவது வைரஸ் எதிர்ப்பு மருந்து வந்து இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து லைசன்ஸில் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று பார்த்துருப்போம் இந்த ரெம்டிவே ரெம்டிசிவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடு வைரல் மருந்தை எந்த காண்டினெண்ட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் இதை பயன்படுத்த போகிறாங்க இதுக்கான அப்ரூவம் வந்து கொடுத்துட்டாங்க இது நம்ம வந்து போன நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துச்சு ஸோ இந்த மருந்துகளை இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு நியூஸ் தனியாக அதுக்கப்புறம் இந்த காலமில் பார்த்தோம்னாக்கா கோவிட் நைன்டீனுக்கு பயன் பயன்படுத்துகிற எல்லா மருந்துகளும் ரெம்டிசிவர் ஹைட்ராக்சி குளோரோக்குவின் சொல்லக்கூடிய எல்லா மருந்துகளையும் நாங்கள் வந்து ரிவியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கு ஸோ இதில் எக்ஸாம் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இந்த ட்ரக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதை வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸில் கண்டிப்பாக வரும் டிஎன்பிஎஸ்சிலேயும் மெயின்ஸில் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் மெயின்ஸில் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைக்ஸை பற்றி கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து தனியாக வீடியோ பார்ப்போம் தனி வீடியோ நம்ம போகிறோம் ஒரு நாள் ஸோ இந்த டாபிக் நம்ம தெரிய வேண்டியதுனா ரம் இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்து பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து லைசன்ஸ் வாங்கிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இது கண்டினியூ கண்டினியூவான ஒரு நியூஸ் இது கோவேக்சின் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த ரெம்டிசிவர்ன்றது ஒரு வேக்சின் கிடையாது தடுப்பூசி கிடையாது இது ஒரு வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு மருந்து வைரஸ் தாக்குனதுக்கு தாக்குனதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மைண்டில் வச்சுங்க இது தடுப்பு மருந்து கிடையாது ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃபுட் ஆர்கனைஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவை அலாட் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன வெட்டிகளிகள் அடுத்த நாலு வாரத்தில் இந்தியாவில் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாலைவன வெட்டிகலிகள் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்காவோட இருந்து இந்த சோமாலயா ஓமன் ஈரான் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அதுவும் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு பீகார் வரைக்கும்லாம் வந்து அது போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமாக வெஸ்டர்ன் ரீஜனிலும் போயிட்டு யூரோப் வழியெல்லாம் போயிருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னாக்கா அடுத்த நாலு வாரத்தில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் எக்ஸாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ நம்மளை அலாட் பண்ண ஆர்கனைசேஷன் எதுனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம படி படிக்கணும் ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இந்தியாவில் எந்த ஸ்டேட் அதிக அளவு பாதிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க அது ராஜஸ்தான் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் பஞ்சாப் குஜராத் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஹரியானா பீகார் ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த இந்தியா சாத் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பெருசாக பாதிக்க பாதிப்பதும் பலலை ஸோ இந்த ராஜஸ்தான் மைண்டில் வச்சீங்க அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் ஸோ ஃபுட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் உருவாக்கியிருக்காங்க இது ஒரு ஐநா சபையோட ஒரு ஆர்கனைசேஷன் இது ஹெட் குவாட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ரோம் இத்தாலியில் இருக்குது இது நிறைய எக்ஸாம்பிளில் வந்து கேட்டிருக்காங்க உணவு ஆராய்ச்சி கழக உணவு விவசாய கழகத்தோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இணைந்த நாடுகள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதோட நோக்கம் என்னென்னா வறுமையை ஒழிக்கிறதும் ஊட்டச்சத்து உயர்த்த ஊட்டச்சத்துக்கு ஊட்டச்சத்துக்குமான சர்வதேச முயற்சிகளை வந்து எடுப்பது தான் இதில் நோக்கமாக இருக்கு இதோட தலைவர் வந்து குயின்டாங் கியூ இவர் வந்து ஒரு சைனீஸ் ஆள் ஸோ எக்ஸாமில் இந்த தலைவர் பற்றி பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க இதோடய எய்ம் பற்றி கேட்கலாம் இதோட தலைநகரம் கண்டிப்பாக கேட்கலாம் அப்புறம் ஆரம்பித்த வருஷம் வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் அடுத்தது ஆகாஷ் வந்து இந்தியாவோட அறுபத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்கார் செஸ்ஸில் அறுபத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் விஸ்வநாத் ஆனந்த் ஸோ நம்மளுக்கு செஸ்னாலே வந்து அவர் ஞாபகம் தான் வரும் விஸ்வநாத் ஆனந்த் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இவர் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டராக வந்து இவர் ஆயிருக்காரு இப்போ அறுபத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக ஆகாஷ் அப்படின்றவங்க ஒருத்தர் வந்து ஆயிருக்காரு ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர்ன்ற ஒரு பட்டம் தான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே வந்து செஸ்ஸில் எந்த ஒரு பட்டமும் கிடையாது அப்போ இந்தியாவில் மொத்தம் அறுபத்தி ஆறு கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ யுபிஎஸ்சியில் கண்டிப்பாக அதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பில்லிம்ஸில் வந்து கேட்கலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அதுக்கடுத்தது நம்ம கம்பளி பூச்சிக்கும் எறும்புக்குமான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்காங்க இது பெருசாக நம்மளுக்கு இம்பார்ட்டன் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு சும்மா படித்து வச்சுங்க அவ்வளோதான் ஆனால் வந்து பெருசாக எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க இதில் உங்களுக்கு என்ன பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னாக்கா நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் அது உயிரியல் அறிவியலுக்கான தேசிய அமைப்பு எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது ஸோ இந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த சும்மா ஜஸ்ட் இருக்குது அவ்வளோதான் பெரிய இம்பார்ட்டன் கிடையாது இந்த ஆர்டிக்கலும் நம்மளுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் இதில் வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா யூபிஎஸ்சியே வந்து ஐஆரில் வந்து இது வரலாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் கேட்கலாம் ஏன்னா இதில் வந்து இந்தியா விர்சஸ் பாகிஸ்தான் விசஸ் சைனா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க சும்மா ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு சென்ட் இதுவும் மட்டும் கதை மட்டும் சொல்கிறேன் இதில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் சைனாவுக்கான இந்திய அம்பாசிடராக வந்து ஆர்கே நேருன்ற ஒருத்தர் வந்து இருக்கார் ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போரை வந்து நிலவிட்டுருக்க அந்த சூழ்நிலையில் நம்ம மாவோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணி மாவோ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நம்ம அம்பாசிடர்கிட்ட அந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நிலவிட்டிருக்க அந்த சூழ்நிலையில் இந்த அம் நேருக்கிட்ட வந்து நாங்கள் வந்து சண்டப் எங் இந்தியர்கள் இப்போ சைனர்களோட குண்டு இந்தியர்களை தாக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்து கொடுத்து இந்தியா கிட்ட சொல்ல சொல்லியிருப்பார் ஸோ நேரு என்ன பண்ணுவார் அதை நம்பி இந்தியர்கள் இந்தியா கிட்டே அதை மா சொல்லுவார் ஒன்றை இந்தியர்கள் வந்து இலையில் இருக்கிறவங்க வந்து துப்பாக்கிச்சூடுகள் வந்து எதுவுமே பண்ணாமல் திரும்பிடுவாங்க அவங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சைனா வந்து திடீர்னு துப்பாக்கி குச்சூடு பண்ணி நிறைய பேர் வந்து கொண்டுடுவாங்க அது எல்லாமே இந்த பேராக்கூடலே வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்மளை ஏமாற்றி தான் வந்து பண்ணியிருக்காங்க இதை தான் வந்து திருப்பி இப்போ வந்து சைனா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ சைனா வந்து எப்பவுமே நம்ம நம்பவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நேரு வந்து கெட்டவர் ஆனால் இந்தியர்கள் வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனாலனா நாங்களே சைனா சொல்லுது நாங்களே வந்து திபெத்தை திருப்பி இப்போ தான் வந்து கேப்சர் எங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே வந்து இந்தியா ஓவரால் திபெத்தி அவங்களுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பெருசாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் ஆகும் தவிர நாலேஜ் வளர்த்துக்கலாமே தவிர எக்ஸாமில் பெருசாக கேட்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்